சேனை எங்கும் கோணால் வனஞ்செய்யூனை யானை மேல் முத்தாரமன் உணதி வந்த நன்னருளன் ராமன் கதையை பாடுவேன் கணபதியே வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம் வணக்கம். இங்கே வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நாட்டின் சகலமான பெரியவர்களுக்கும் வணக்கத்துக்குரிய தாய்மார்களுக்கும் வாலிபன் நண்பர்களுக்கும் மாணவர் மாணவிகளுக்கும் எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நந்தி நந்தி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தோல்பாவை கூத்து 400 ஆண்டுக்கு முன்பதான பழமையான கலைகள். இந்த தோல்பாவை கூத்தில் ராமாயணத்தில் முதல் அறிந்திருப்பார்கள். புக்கில் படித்ததோடு இந்த தோல்பாவை கூத்து மூலியமாக தான் ராமாயணத்தை தெரிந்திருப்பார்கள். அதே போன்று இப்பொழுது பார்க்க வேண்டும் என்றால் நாம் சினிமாவில் பார்க்கலாம். தசாவதாரத்தில் கமலஹாசன் படத்தில் முகுந்தா முகுந்தா என்ற படத்தில் பார்க்கலாம். அவள் பேர் தமிழரசி, அழகி என்ற திரைப்படம், ஜோக்கர் என்ற படத்தில் பார்க்கலாம். ஆனால் இந்த கலைகள் இப்பொழுது அழிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் எங்களுக்கு நம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற நமது நெல்லையப்பர் ஆலயத்தின் மின்னலாக இந்த கலையரங்கத்தில் மிக சிறப்பாக இந்த கலையை தேடி பிடித்து கொண்டு வந்து இந்த கலைக்கும் உபயம் வழங்கி மிக சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கின்ற அந்த அமைப்புகளுக்கும் மிக சிறப்பாக வாழ்ந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஏனென்றால் இந்த தோல்பாவை கூத்து என்பது புராணத்தில் என்னவென்றால் இந்த தோல்பாவை கூத்து போட்டால் மழை வரும், அந்த கிராமங்கள் செல்லும் செழிப்புமாக இருக்கும். ஏனென்றால் இந்த தோல்பாவை கூத்துக்கு நபர்களுக்கு ஒரு தர்மங்கள் செய்தால் அவர்களுடைய வீட்டில் இருக்கின்ற பீனி பீத்து எல்லாமே சென்று மிக அருமையாக சிறப்பாக வாழ்ந்து வருவார்கள். அதே போன்று எங்க கலைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து எங்களுக்கு இங்க உபயமா வழங்கிய ஐயா அவர்களுக்கு எங்களுடைய தோல்பாவை கூத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இங்க சிறப்பாக வரவழைத்து சிறப்பாக பொன்னாடைகள் போட்டி மயக்கிலும் சிறப்பாக பேசிய ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று ராமாயணத்தில் 6 பகுதிகள் உண்டு. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம், அது மட்டுமல்ல கிஷ்கிந்தை காண்டம். இப்படி 6 காண்டத்தில் இன்றைக்கு உங்கள் முன்பதாக நடத்த வேண்டிய கண்ணம் என்னவென்றால் சுந்தரகாண்டம் என்பத நிகழ்ச்சியை உங்கள் முன்பதாக நடத்த இருக்கிறோம். சுந்தரகாண்டத்தில் சிறப்பு என்னவென்றால் அனுமாருடைய கதை. எப்படி என்றால் சீதா லட்சுமியை ராவணன் சிறையெடுத்து சென்று அசோகவனத்தில் வைத்திருப்பான். ஸ்ரீராமர் சீதையை பறி கொடுத்து விட்டு சோகத்தில் இருப்பார். ஆனால் அனுமாரிடம் சொல்லி பெத்த குழந்தையை போன்று ஒரு தவப்பன் சொன்னதை வார்த்தையை கேட்டு மகன் எப்படி செல்வாரோ அவர் உயிரை பயணம் வைத்து 7 கடலையும் தாண்டி இலங்கைக்கு சென்று ஸ்ரீ சீதாலட்சுமியை கண்டு கல்யாணியை கொண்டு வரும் காட்சிகள். கல்யாணியை கொடுத்து விட்டு சூடாமணி கொண்டு வந்து ஸ்ரீ ராமருடைய கையில் கொடுத்த பிறகு ஸ்ரீ ராமருக்கு புன்னகை வருவதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு சுந்தரமாக இருப்பது. ஒரு காரணத்துக்கு சுந்தரம் என்பது என்னவென்றால் முகம் சிறப்பாக இருப்பதுதான் சுந்தரகாண்டம் என்பது. அந்த கதை உங்கள் முன்பதாக நாங்கள் சொல்ல இருக்கிறோம். இந்த கதையில் சொல் குத்தம், பொருள் குத்தம், சாரீர குத்தம், இசை குத்தம், தாள குத்தம், மேல குத்தம், ஏதேதோ குத்தங்கள் இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிப்பீர்களோ அதே போன்று நல்ல ஆதரவும் நல் ஒத்துழைப்பும் கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு இதோ நிகழ்ச்சிகளை தொடங்குகிறோம். ஏ வாரும் கோமாளி எப்படி இருக்கிறது? என்னவே ஏமாளிப்பா, என்ன
வந்திருக்கின்றார்களே பக்தர்கள், ஆமா, பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், வருங்காலத்து மைனர்கள், மாணவர் மாணவிகள் அனைவர்களுக்கு வணக்கமாக சொன்னீரா? ஐயா, நமது கோயில் உள்ளே வந்து விட்டாலுமே அவர்களுக்கு செல்ல செழிப்புதான். ஏனென்றால் நெல்லையப்பர் அவளை சிறப்பாக வைத்துக் கொண்டிருப்பார். அது மட்டுமல்லாமல் இதை முன்பதாக இந்த நாட்டுப்புற கிராமிய கலை அழிந்து கொண்டிருக்கின்ற நிலைமையில் இந்த கலையும் சிறப்பாக வைக்க வேண்டும். இப்போது உள்ள மாணவர்கள் கண்டிருக்க மாட்டார்கள், இந்த கலைகளை கண்டு கழிக்க வேண்டும் என்று அனைவர்களும் பார்த்துக் கொண்டிருக்காங்க. பரவாயில்லையா? ஆமா, எல்லாருக்கும் வணக்கம் போட்டியா? ஆமா, வணக்கம் போட்டுமல்ல? பரவாயில்லையா? அப்படி வணக்கம் போட்டியர்னா எனக்கு ஒரு வணக்கம் சொல்லணுமே. ஓய், உமக்கு கொணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போறோம். என்னது கொணக்கம் இருந்தா ஆஸ்பத்திரிக்கு போகணுமா? இல்ல, எனக்கு ஒரு வந்தனம் சொல்லி உமருக்கு தலைவலி இருந்தா அமிர்த நெஞ்சில எடுத்துறாவும். அமிர்த நெஞ்சில எடுத்துறாவணுமா? இப்ப நீ வணக்கம் போடலன்னு வச்சுக்க, இந்த போண்டா மாதிரி இருக்கிற மூக்கு அப்படியே சப்பி அப்பள ஆக்கி விடுவாமா. ஓய், உமர் கண்ணை குத்தி காப்பி ஆக்கி விடுவாமா. என்னப்பா இவன் கண்ணை குத்தி காப்பி ஆக்கி விடுவான? எப்பா, இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. வணக்கம் போட்டா உன்னை விட்டுருவேன், இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டாமா. ஓய், இங்க ஊருக்கு சென்று வந்தவன் இங்க மட்டுமல்ல வெளிநாடு வர சென்றிருக்கேன் தெரியுமா? என்ன, இவன் வெளிநாட்டுக்கு போகணும்னா பல ஒரு பாசை எல்லாம் தெரியுமே உனக்கு? தெரியும். எல்லா பாசையும் தெரியுமா? தெரியும். ஐயா, எனக்கு ஒரு பாசை படிக்கணும், பாத்துக்கிடுங்க. உமக்கு என்ன பாசை படிக்க வேண்டும்? ஐயா, இந்த கோயிலுக்கு வர்றவங்க இந்த வெள்ளக்காரங்க எல்லாம் வராங்க, சரி, அதுல இந்த கச்சரா புச்சரான்னு ஒரு பாச படிக்காங்களே, ஓ ஹிந்தி பாஷை, ஹிந்தி ஹிந்தி ஹிந்தி, அந்த பாச தான் ஐயா படிக்கணும். சரி, உமக்கு ஹிந்தி பாஷை படிக்க வேண்டும் அப்படிதானே? ஆமா ஆமா. அப்படி என்றால் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். என்ன செய்யுங்க சொல்லுங்க, நான் செய்யறேன். சரி, களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர். ஓ, களவுக்கு ஒருவன் கல்விக்கு இருவர். அது எப்படி ஐயா? களவெடுப்பதற்கு வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டாம் யாருக்குமே. சரி, கல்வி என்பது ஒரு ஆசிரியரும் என்பதாக படிக்க சென்றால் ஒரு 10 மாணவர்கள் செல்வார்கள். சரி, அதுல ஒரு 8 மாணவர்கள் கவனிப்பார்கள், 2 மாணவர்கள் கவனிக்க மாட்டாங்க. சரி, அந்த 8 மாணவரிடம் கவனித்தார்களே, இந்த 2 மாணவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதுதான் கல்விக்கு இருவர், களவுக்கு ஒருவன். ஓஹோ, இது ஒரு பழமொழி இருக்கதான செஞ்சிருக்கு ஐயா. அப்படின்னா எனக்கு பாச படிக்கணும்னா நான் என்ன செய்யணும்? உமர் யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட நான் சொல்லி கொடுக்க. வந்த உடனே மேல வந்துல அடிக்கான். ஐயா இருக்கிற சாக்கு என்ன, மதிப்பு என்ன, ரேங்க் என்ன, நல்ல என்ன, உழுவ தலைப்பயல. இல்ல, உழுவ தலைன்னு சொல்லாத. அப்ப எப்படி சொல்லணும்? எனக்கு மொட்டை ராசியில வச்ச பேரு உனக்கு தெரியாதோ? தெரியாத. என்ன ராசி? மொட்டை ராசி. மொட்டை ராசா? என்ன மொட்டை ராசி? இல்ல, மெட்ராசி. அதான் மொட்டை ராசி. ஆமா, மொட்டை ராசி. மெட்ராசின்னு சொல்ல தெரியல, மொட்டை ராசா. ஆமா, மெட்ராஸ்ல உனக்கு என்ன பேர் வச்சாங்க? என் பேரு சூப்பரான பேரு தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரு? மன்மத ராசா. என்ன ராசா? மன்மத ராசா. மன்மத ராசா. உன் மூஞ்சிய பார்த்தா மன்மத ராசா மாதிரியா இருக்கு. ஆமா, அதெல்லாம் போட்டு இப்ப நீ எதுக்கு என்னைய கூமுட்ட? என்னது? நீ இப்ப எதுக்குல என்னைய கூமுட்ட? கூமுட்டையா? இல்ல, காக்கா முட்டைன்னு படம் வந்திருக்கு, கூமுட்டைன்னு வரலையா? அது இல்ல. இப்ப நீ என்ன எதுக்கு கூமுட்ட? இல்ல, கூப்பிட்டேன், அத கூமுட்டை. ஆமா, கூமுட்டை. கூப்பிட்டேன்னு சொல்ல தெரியல, கூமுட்டையா? கூப்பிட்டேன் சொல்லு, கூமுட்டை. ஆமா, கூமுட்டை. ஏன் நிக்காமல கோமாளி? ஆமா, அவன் நம்மளுக்கு பாச சொல்லி கொடுக்க போறான். நீ என்ன பாஷை படிக்க போற? நான் வந்து ஹிந்தி. அப்ப எனக்கு உனக்கு வந்து சிங்களம். உனக்கு இல்ல, எனக்கு ஹிந்தி. ஹிந்தி அது மெட்ராஸ்ல இருக்கு. என்னது கிண்டி?
இல்ல கிண்டி, அதான் கிண்டி. ஆமா கிண்டி, கிண்டின்னு சொல்ல தெரியல, கிண்டியா. அப்ப எனக்கு உனக்கு சிங்களம், நீ கிண்டி வைப்ப நான் திங்கணுமா? இல்ல அப்படி இல்ல, உனக்கு சிங்கள பாசை, ஓ திங்கணம் பாசை. உக்கார், நல்ல பையன். ஐயா கோமாளி, என்ன ஐயா, என் தம்பிக்கு வந்து சிங்கள பாசை, எனக்கு வந்து ஹிந்தி பாசை. ஓ, உமக்கு ஹிந்தி பாஷையும் அவருக்கு சிங்கள பாஷை. ஆமா சரி, இப்போ உமருக்கு ஹிந்தி பாஷையில் ஒன்னு ரெண்டு சொல்லி தரட்டுமா? ஆ சொல்லிதாங்க ஐயா, சொல்லிதாங்க. அதுதான் மொதத்தான், நீங்க அதை சொல்லுங்க. இங்க பாரு, நான் ஹிந்தியில் ஒன்னு ரெண்டு சொல்லி தருவேன், அப்படியே நீர் சொல்லணும். ஆ சரி சரி, ரெடி? ஆ ரெடி. என்ன செய்யா ரெடி ஆகுட? இல்ல பாச சொல்லி கொடுக்க போறாரு. ஓ பாச, ஆ கேளு கேளு ஐயா, சொல்லுங்க. என்னது எக்? எக் எக் என்றால் ஒன்று. ஓ அப்படியா, சரி சரி. எக் தோன் தீன் 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 சொல்லும், லாஸ்ட் முடிவாக சொன்னோம்ல அதை சொல்லும், எப்படி சொல்லணும்? இப்போ எக் தோன் தீன் தீன்ல அந்த தீன்ல இருந்து எக் ஒன்னு ரெண்டு மூணுன்னு வரணும். ஓ அப்படியா, சொல்லுங்க சொல்லுங்க. எக் தோன் தீன் 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 தீ 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 தீயா தீ பிடிக்க தீ பிடிக்க முச்சன் குட்டி தலைமா தலைப்பாயலாம். என்னது நீ நல்ல தீ தீன்னு பாட்டு கேட்ட, நான் எடுத்து குடித்தேன். உள்ளுமா தலைப்பாயலாம், பாத்தால கேட்டவன்ட்டா கடவுளை நல்ல சொன்னானு அடிக்கான். இனிமே நாம் ஆய திறக்க மாட்டோம்பா, வாய் பொத்தி விடுங்க. உட்கார் ஐயா, நீங்க தெளிவா சொல்லி கொடுங்க. சரி, நான் இப்படி சொல்வதை போன்று சொல்ல வேண்டும், எப்படி சொல்லணும்? ஒன்னு ரெண்டு மூணு மூணு சொல்லும், ஒன்னு ரெண்டு மூணு மூணு. ஏ தோன் தீன் தீன் சொல்லும், ஏ தோன் தீன் தீன். வந்துருச்சு வந்துருச்சு, என்னச்சோ சீக்கிரமா போயிட்டு வந்துரு. எதுக்குல அவன் வந்துட்டின்ல, இல்ல பாச வந்துருச்சுன்னா? ஓ பாச வந்துருச்சோ, அப்ப அண்ணாச்சி எனக்கு, ஆ நீ போய்க்காலு. அண்ணாச்சோ எனக்கு என்ன பாஷா? சிங்களம் சிங்களம். ஆமா திங்கணும் திங்கணும். ஆமா அவர் எப்படி கூப்பிடணும்? இலே அவர் கோமாளி, பல ஊருக்கு போயிட்டு வந்தவர், அவரை நல்ல மதிப்பா கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? நல்ல பாராட்டி கூப்பிடணும். கோமாளி மாமா. என்ன மாமா? கோமாளி, கோமாளி மாமா. மிஸ்டர் கோமட்டி மாமா, கோமாளி மாமாயா? அதான கோமட்டி மாமா என்ன? சரி நீர் சொல்லவே வேண்டாம், உமக்கு என்ன பாஷை? அண்ணாச்சி சொன்ன திங்கணும் திங்கணும் திங்கணும். ஓ சிங்களம், அதேதான் அதேதான் அதேதான். சரி, அண்ணனுக்கு ஒன்னு ரெண்டு சொல்லி கொடுத்தேன், உமக்கு என்ன சொல்லணும்? அதே மாதிரி சொல்லி கொடுங்க. சரி, உமக்கு சிங்களத்தில் ஒன்னு ரெண்டு சொல்லணும். ஆமா, இப்போ அவருக்கு ஹிந்தியில ஏ தோன் தீன் சொன்னேன். சரி, அப்ப எனக்கு உமக்கு சிங்களத்தில் சொல்லி கொடுக்க. ஆ சொல்லுங்க. எக்காய், எங்க அக்காவை பற்றி கேட்டா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவாமா. ஓய் எக்காய் நாள் ஒன்னு அர்த்தம் ஐயா? ஓ அப்படியா, சரி சரி, நீங்க சொல்லுங்க. எக்காய், நான் சொல்வதை கரெக்டாக தெளிவாக கேட்க வேண்டும். ஆ சரி சரி சரி, நீங்க சொல்லுங்க. எக்காய் துக்காய் தூணாய் 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 சொல்லும். என்னச்சு இங்க வா? இல்ல என்ன, நம்ம வீட்டுல நாய் கிடக்கா? எதுக்குல அவன் சொங்கி நாய் சொறி நாய் எல்லாம் கேட்காமல? இல்ல அவன் அதை கேட்கல, அப்ப என்ன கேட்டான்? இல்ல எக்காய் துக்காய் தூணாய்னா ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்றது. ஓ அப்படி சொன்னானோ, நான் வேற நாய்க்குட்டியே தான் கேட்டான்னு பார்த்தேன். ஐயா நீங்க தெளிவா சொல்லி கொடுங்க, அப்ப தானே எனக்கு வர்றோம். சரி, நான் சொல்வதை மாதிரி சுத்தமாகவும் துப்புரவாகவும் சொல்லணும். எப்படி எப்படி சொல்லணும்? துப்புரவாக துப்புரவாக. என்னச்சு இங்க வா? என்ன அவன் மூஞ்சில துப்பிட்டு சொல்ல சொல்றான்? இல்ல எப்படியாவது துப்பி தொலை. என்ன செய்யணும்? துப்புரவாக துப்புரவாக. என்னச்சு இன்னும் துப்பதான் சொல்றான் பாத்துக்க, எப்படி என் தொப்பி தொலைப்பா? சரி மௌனா, இன்னைக்கு மூஞ்சி நார போகுதுப்பா. ஆ நீர் சொல்லும். சரி, நான் சொல்வதை அப்படி திருப்பி சொல்ல வேண்டும், சுத்தமாகவும் துப்புரவாகவும். ஏய் எத்தனை திருப்பையா சொல்றது? துப்பணும் துப்பணும்ன்னுட்டு நாங்கள் துப்புரன்னுட்டோம்ல. சரி நான் சொல்லட்டுமா? ஆ சொல்லும். எக்காய் துக்காய்
துணாய் துணாய் சொல்லும் தெக்க வடக்க மேக்க நாய் மேக்க நாய் இங்க வரும் வரமாட்ட அடிப்பீர். ஓய் குடுமிகாரர் இங்க வரும் என்ன ஐயா அவருக்கு சரியா பாச வரல, அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்ற மாதிரி செய்யணும். என்ன செய்யணும் சொல்லுங்க ஐயா. நான் ஏக் தோன் தீனுன்னு சொல்லி கொடுத்தோம்ல. ஆமா, அவர் நீர் வந்து அவர் கன்னத்துல ஏக் தோன் தீனுன்னு அடிக்கணும். சரி, அவர் வந்து எக்காய் துக்காய் தூணாயின்னு உமர் கன்னத்துல அடிப்பார். ரெண்டு பேரும் அடிச்சா பாச வந்துருமா? ஆ வந்துடும். அப்ப நீங்க போங்க. என்ன என்ன இல்லைங்க வா தம்பி. என்னடு இதை நான் வந்து ஏக் தோன் தீனுன்னு உன் கன்னத்துல அடிப்பேன். சரி, நீ வந்து எக்காய் துக்காய் தூணாயின்னு என் கண்ணத்துல அடிக்கணும். நான் வந்து உன்னை அடிக்கணுமோ? ஆமா. நீ எனக்கு யாரு? நான் உனக்கு அண்ணன். அண்ணனை கை நீட்டி அடிக்கலாமா? தப்பு. நான் உன்னை இளையவன். தம்பிக்கான அண்ணன் அடிச்சா என்னெல்லாம் செய்யும்? தப்பு. நீ என்னைய சின்ன வயசுல இருந்து அம்மா அப்பா இறந்த பிறகு என்னை அப்ப ஸ்தானத்துல என்னை எடுத்து வளர்த்தவன். உன்னை கை நீட்டி அடிச்சா, அம்மா அப்பாவை கை நீட்டி அடிச்சா என்ன கிடைக்கும்? பாவம் கிடைக்கும். அப்ப எனக்கு பாவமால கிடைக்கணும். ஏய் பரவாயில்லப்பா, நூத்துல ஒரு தம்பி இப்படி ஒரு தம்பி அமையணும்ப்பா. பரவாயில்ல, இருந்தாலும் பாச படிக்கிறதுக்கு தான் அடி. இருந்தாலும் நம்ம அண்ணனை அடிக்கிறதுக்கு மனசாட்சி இடம் கொடுக்கல. சரி, அண்ணன் சொல்றதுனாலதான் அடிக்க போறேன், இல்லன்னா அடிக்கவே மாட்டேன்பா. சரி அண்ணே, நீ சொல்றதுனால நான் அடிக்க, என் மனசாட்சி இடம் கொடுக்கல. சரி, நீ சொல்றதுனால அடிக்க, நீ ஃபர்ஸ்ட் அடி. நீ தானே மூத்தவன், நீ அடி. நான் அடிக்கட்டா? அடி. இருந்தாலும் நம்ம அண்ணனை அடிக்க கூடாது. சரி, நீ அடிப்பா, நீ அடி. அடிக்கட்டா? ஆடி. ஏக் தோன் தீன் தீன் இல்ல, நீ அடி. நான் அடிக்கட்டா? ஆடி அடி. தக்க அடக்க தக்க யா ஜம்மா ஜப் ஜையா கொன்னுட்டான். ஏ என்னது இல்ல, இப்படியால அடிக்க சொன்ன? அப்ப எப்படி அடிக்க சொன்ன? இல்ல மெதுவா அடிக்கணும், அதை நீ முதைய சொல்லி இருக்கணும். ஐயோ பாவி போய, அண்ணன் அடிச்சா தப்புன்னா, தூக்கி வளர்த்த அப்ப மாதிரி இருக்க அடிச்சா பாவம்னா, இதெல்லாம் முதுகுல அடிக்காம பாரு. அடி ஏன் விட்டு அடியா, ஓம் விட்டு அடியா, டப்பு டப்புன்னு அடிக்காங்க. இல்ல இனிமேலாவது மெல்ல அடி. அப்ப இனிமேல் மெதுவா அடிக்கணுமோ? ஆமா மெதுவா அடி. அப்ப நீ இந்த பக்கமா, மெதுவா தானே அடிக்கணும்? ஆமா மெதுவா அடிக்கணும். அப்ப நீ ஃபர்ஸ்ட் அடி. அடிக்கட்டா? ஆடி. ஏக் தோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க தெக் தோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க ஏக் தோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க ஏக் தோன் தீன் தீன் தெக்க வடக்க மேக்க மேக்க பாவி பயலா என்ன மூச்சு இல்ல, என்ன வயிறு வேற வீங்கி போச்சு இவனுக்கு. ஏ தம்பி, ஐயோ நான் என்ன செய்வேன்? இல்ல நாளைக்கு மெட்ராஸ்ல நிகழ்ச்சி இருக்கு. ஏ தம்பி எந்தில? ஐயோ நான் என்ன செய்ய போறேன் ஒண்ணும் தெரியலையா. ஏ தம்பி, இல்ல தம்பி, ஐயோ நான் என்ன செய்வேன்? ஏ தம்பி, ஏ மூச்சு ஒருவேளை அடைச்சிட்டு செத்துட்டு போனானா பாரு. ஏ தம்பி, இல்ல தம்பி, ஐயோ நான் என்ன செய்வேன்? தம்பி எந்தில? தம்பி சும்மா இல்ல, நான் செத்து போனேன். என்னது செத்து போனானா? செத்தவன் எப்படி பேசுவான்? காமெடிகள் வந்து கொண்டிருக்கும். இதோ ராமாயணத்தின் ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தை ஸ்ரீ அனுமார் சாமியிடம் கல்யாணி வாங்கி சென்று சென்று சூடாமணி வாங்கி வரும் காட்சிகளை இதோ உங்கள் முன்பதாக இந்த ராமாயணத்தில் ஒரு பகுதியாக நடத்த இருக்கிறோம்.
வரையப்பா தம்பி லைட் பண்ணா அண்ணா கந்தனை பிறந்தி கருணை எப்படி யோசித்ததோ தாய் வார்த்தை தவறாதபடி தவபேடம் கொண்டு கானகத்துக்கு வந்தோம். இந்த வந்த இடத்தில் சித்தப்பா ஜிடாபிராஜன் சொன்னது போன்று இதோ உத்துவா பூர்வா தச்சனா என்று மூன்று செட்டு பர்ணச்சாலையை கட்டி வந்தாய். தென்னலங்கை ஆளும் ராவணனுடைய தங்கை சூர்ப்படகையை கௌரவ பங்கத்தை அனுப்பிவிட்டாய். ராவணன் வந்து என்னுடைய சீதையை சிறையெடுத்து சென்று விட்டார். இதோ வந்த இடத்தில் சித்தப்பா ஜிடாபிராஜன் சொன்னது போன்று கிஷ்கந்தையை கடந்து வரும்போது வாலியை கொன்று சுக்கிரவனுக்கு பட்டம் கொடுத்தோம். கொடுத்தவம் என் தேவியை தேடி வருகிறேன் என்று சொன்ன சுக்கிரவன் இன்னும் காணவில்லை. இதோ சுக்கிரவனை வாலி கொண்டு அஸ்திரம் அணங்கவில்லை. அறிவிருக்கிறதா இல்லையா என்று தம்பி லட்சுமணா கேட்டு வர வேண்டும். அப்படியே கேட்டு வருகிறேன் அண்ணா. வரையப்பா சுக்கிரவா, வாலி கொண்டு அஸ்திரம் அணங்கவில்லை, அறிவிருக்கிறதா இல்லையா சுக்கிரவா? உன்னுடைய காரியம் முடியவும் உன் பாட்டில் உட்கார்ந்து விட்டாயே. வாராய் சுக்கிரவா, ஸ்ரீ ராமர் கூப்பிடுகிறார். ஆ சாமி சாமி சாமி, பகவானே பகவானே, மன்னித்து விடுங்கள் பகவானே, மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள். இதுதான் எல்லாரும் சொல்வது. காரியம் கழிய வரைக்கும் கழுதையும் காலை பிடிப்பார்கள் என்று சொல்வது பழமொழி அல்ல. ஆனால் நீ சொல்வது செய்து விட்டாய். ஐயோ அப்படி அல்ல, என்னை அப்படி என்று நினைத்து விடாதீர்கள். உன் அண்ணன் உன்னுடைய மனைவியை பறித்து வைத்துக் கொண்டான். என் அண்ணனை கொன்று விடுங்கள், என் மனைவியை மீட்டிக் கொடுங்கள் என்று சொன்னாய். உன் அண்ணனை கொன்றுவிட்டு உன் மனைவியை மீட்டிக் கொடுத்தேன். அப்பொழுது நீ என்னிடம் என்ன சொன்னாய்? ஸ்ரீராமா, நான் தேவியை கண்டுபிடித்து தருவேன் என்று சொன்னாய் அல்லவா பகவானே? அப்படியேதான் செய்திருக்கிறேன் பகவானே. 70 வல்ல வானர சேனைகள், படைத்தள வீரர்கள் 12 பேர்கள், சுக்கிரவன் நான் இருக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், நாங்கள் கண்டுபிடித்து கொடுத்துருவோம். தென் திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, வடக்கு திசை, 4 திசைகளுக்கும் நான் படைகளை அனுப்பியிருக்கிறேன். சுக்கிரவா பரவாயில்லை, ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன், விட்டுவிடு. சரி, ஆன் கூப்பிட்டதாக அனுமாரை கூப்பிட வேண்டும். இதோ அனுமாரை கூப்பிடுகிறேன். அனுமாரே அனுமாரே அனுமாரே, சொல்லுங்கள் சுவாமி, நீங்கள் விட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்கு இருக்கிறேன் பகவானே, சொல்லுங்கள். வாராய் அனுமானே, என் தேவியானவர்கள் தென்னலங்காலும் ராவணன் சிதையை சிறையெடுத்து சென்று விட்டான். அவளிடம் பார்த்துவிட்டு, அவளிடம் நான் கொடுக்கின்ற பொருளை கொடுத்துவிட்டு, அவளிடம் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு வர வேண்டும் பகவானே. சொல்லுங்கள் பகவானே, நீங்கள் சொல்லும் வார்த்தையை நான் கேட்பதற்கு இருக்கிறேன். சரி, இதோ என்னிடம் கல்யாணி என்பது இருக்கிறது. என் சீதாலட்சுமியிடம் சூடாமணி இருக்கும், வாங்கி வர வேண்டும் பகவானே. இப்பொழுதே நான் சென்று வருகிறேன் பகவானே, சென்று வருகிறேன். உத்தரவு கொடுங்கள், சென்று வாருமானே. பார்த்தீர்களா பகவானே, இந்த அனுமார் சென்ற இடம் எந்த இடமே தோல்வி அல்ல, வெற்றியை கொண்டு வருவான் பகவானே. கவலைப்பட வேண்டாம், எங்களுடைய தாயை கண்டு வந்து விடுவான் பகவானே. சரி சுக்கிரவா, பாராய் லெட்பனா. அண்ணா கலங்க வேண்டாம், அண்ணா கலங்க வேண்டாம், அஞ்ச வேண்டாம். அண்ணியாரை அனுமார் சென்றிருக்கிறான், கண்டு வந்து விடுவான். அதை பத்தி எதுவுமே நினைக்காதீர்கள் அண்ணா. வாருங்கள், அதோ இருக்கின்ற ஆலபரிச்சகம் இருக்கிறது, அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்திருக்கலாம். வாருங்கள் அண்ணா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். தெரியுமா, நம்ம வந்திருக்கிறது சீதாலட்சுமி இருக்காங்கல்ல. ஆமா, அவங்க எல்லாம் தேடி வந்திருக்கோம். அப்படியா? ஆமா, இங்க வந்தா 7 கடல் தானே தெரியுது, கடலுக்கு அங்க எங்க போறது? கடலை தாண்டி போக முடியுமா? கடலை யாரையா தாண்ட முடியும்? யாரும் தாண்ட முடியாது. நாங்கள் தாண்டுவோம். நீ என்ன தாண்டுவ? கடலைய. என்னது கடல? என்ன கடலை? சுண்ட கடல. சுண்ட கடல் தாண்ட வந்திருக்கான். சுண்ட கடல் நான் தாண்டுறேன்டா. நீ என்ன கடலைய தாண்டுவ? நானா பொறிக்கடலை. ஆமா, பொறிக்கடலை தாண்ட வந்திருக்கான். எல்லாரும் தாண்டதுக்கு இங்க ரெடி ஆகல. அதோ அனுமார் வராரு. ஏ, அதோ ஒரு கிளி மாதிரி வருதுடா. ஏ ஏ ஏ
நீங்கள் எதற்காக வந்திருக்கிறீர்கள், ஏன் வந்திருக்கிறீர்கள், எதுக்கு சொல்ல வேண்டும்? அனுமான், அனுமான். ஆமாம், நீ எதற்காக வந்திருக்கிறார்கள்? நாங்கள் சீதாலட்சுமியை தேட வேண்டும் என்று என்னுடைய படைகள் வந்திருக்கின்றார்கள். அலரும் சத்தும் கேட்பதுதான் ஓடி வந்தேன். சீதாலட்சுமியை பார்க்க வேண்டுமா? ஆம், தென்னிலங்கை மாலன் ராவணன் சிறையெடுத்து சென்று விட்டான். இலங்கைக்கு பாய்ந்து செல்ல வேண்டுமென்றால் ஒன்று வாளி, இல்லை என்றால் அனுமார் ஒன்னால் தான் முடியும். அப்படியா? ஆமாம், அதனால் நீங்கள் ஒருவர்னால் தான் செல்ல முடியும், இவர்கள் எல்லாம் செல்ல முடியாது. அப்படியா? இவர்கள் நான் சென்று வருவதற்கு 7 நாள்கள் ஆகுமே. அதோ ததிமுகனுடைய வனம் இருக்கிறது, அங்கே காய்கனிகளை பறித்து சாப்பிட சொல்லுங்கள். சரி, அப்படியே பறித்து சாப்பிட சொல்கிறேன். வானரங்களே, அதோ ததிமுகனுடைய வனம் இருக்கிறது, அந்த வனத்தில் சென்று காய்கனிகளை சாப்பிடுங்கள். ஆமா, காய்கனிகளை சாப்பிடலாம். சுத்தி கடல் தண்ணி இருக்கு, உப்பு தண்ணி எல்லாம் இருக்கு, நாங்க எந்த தண்ணியை குடிப்போம்? ஸ்ரீ ராமனுடைய காவியத்தை பாடிக்கொண்டு கடல் தண்ணியை கையில் எடுத்து குடித்தால் நல்ல தண்ணியாக மாறிவிடும். அப்படியா? ஏப்பா, ஏ வாங்க, ததிமுகனுடைய வனத்துக்கு போவோம். வாங்க 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 வாங்க. ஆஹா, நீங்கள் யார் என்று விவரத்தை சொல்லவில்லையே. நான் தான் யார் என்றால், நான் ஜம்பாபிராஜன். ஜம்பாபிராஜனா? ஜிடாபிராஜனுடைய அண்ணன் தானே? ஆமா ஆமா, என்னுடைய தம்பி ஜிடாபிராஜன் உங்களுக்கு தெரியுமா? ஆஹா, ஸ்ரீ ராமருடைய தேவியை சிறையெடுத்து செல்லும் போது ராவணனிடம் சண்டை போடும் போது உண்மையான பெயரை சொல்லி உயிரை விட்டு விட்டார். என் அண்ணன் உயிர் விட்டு விட்டானா என் தம்பி? நான் என்ன செய்வேன்? அது மட்டுமல்ல, உங்கள் தம்பி ஜிடாபிராஜனை உள்ளங்கையில் வைத்து தகனம் செய்து விட்டால் சுவாமி அவர்கள். அப்படியா? சுவாமியானவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அதோ இருக்கின்ற ஆலவரிச்சயத்தில் இருக்கிறார்கள். சென்று பார்த்து வாருங்கள். வருகிறேன், வருகிறேன். அப்படி என்றே அனுமார் இலங்கைக்கு பாய்ந்து செல்ல வேண்டும் என்று இதோ பாய்கின்றார் அனுமார் இப்பொழுது. இவன் என்ன? யார் இது? நடுக்கடலில் நிற்பவள் இவன் தான். யார் என்றால் ஆங்கார தாடகை என்று பெயர் கொண்டவன். இவன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் வாயு பலந்து நிற்பவன். ஆனால் இவனை கடந்து செல்வது ரொம்ப கஷ்டம் என்பது சொல்லி அனுமார் என்ன நினைத்தார்? பகவானை நினைத்து விட்டு, அவன் வாய்வழியாக நினைத்து வயிறை கிழித்து விட்டு இப்போது செல்ல இருக்கிறார் அனுமார் இப்போது. ஆங்கார தாடகை இறக்கவும் அனுமார் இதோ பாய்ந்து செல்கிறார் இலங்கைக்கு. இவள் தான் யார் என்றால் இளங்க மாகாணி காளி என்பவள். ஆஹா, ஒரு காளி என்பவள் அறக்கலுடைய கோட்டையில் இருப்பது என்ன காரணம் என்பதை கேட்கலாம். ஆனால் ராவணன் சிவன் பக்தத்தில் பெரிய பக்தன், அவனை போன்று பக்தர்கள் யாருமே அல்ல. ஆனால் தவம் இருப்பதில் ராவணனை போன்று எவனும் இருக்கவும் முடியாது. அவன் வரம் கேட்க வேண்டும் என்று சிவனை நோக்கி தவம் இருக்கும் போது 7.5 கோடி வரமும் வெள்ளப்பிள்ளையாரும் பார்வதி தேவியை வாங்கி செல்லும் போது அந்த கண்ணபெருமான் அந்த சிறுவன் நாராயணன் செய்த சூழ்ச்சினால் 1.5 கோடி வரமும் கல் பிள்ளையாரும் வண்டாதரியும் கொண்டு கொண்டு வரத்தை கொண்டு வாங்கி வரும்போது அந்த படிக்கட்டில் நின்றவள் காளி. அந்த காளியினுடைய ரூபத்தை பார்க்கவும் இவள் நம் வாசல் முதற்கோட்ட வாசல் காவல் காலியாக வைக்கலாம் என்று சிவபெருமானிடம் கேட்கும் போது சிவபெருமான் காளியை பிடித்து கொடுத்து விட்டார். காளி சொன்னால், பகவானே, ஒரு அரக்கனுடைய கோட்டையில் என்னை பிடித்து கொடுக்கிறீர்களே, என்ன செய்வது என்று சொல்லவும், நான் தவம் செய்தால் நான் தவத்தில் முழுகி விடுவேன், ஆனால் வரம் கேட்டதை கொடுத்து விடுவேன், அதனால் காளி உன்னை கொடுத்து விட்டேன்,
நீ உனக்கு மோட்சம் கிடைக்கிறது எப்பம் என்றால், இலங்கைக்கு அனுமார் வருவார், அனுமாருடைய இனல் படவும் அவருடைய கைப்படவும் கைங்கிற்கு மோட்சம் பத்து வந்து விடலாம் என்று சொல்லவும், இதோ அனுமார் கையில் அகப்பட்டு இறக்கின்றால் இந்த இலங்க மாதாடி. செத்தால் அனுமாரி ஆஞ்சனேய பெருமானே, நான் உங்கள் அனுமார் என்று நினைக்காமல் உங்களை எதிர்த்து விட்டேன். அன்னைக்கு சிவபெருமான் சொன்னது போன்று எனக்கு மோட்சம் கிடைத்து விட்டது. இனிமேல் இந்த இலங்கையில் இருப்பவர்கள் அனைவர்களும் உங்களுக்கு ஆட்டுக்குட்டிக்கு சமாதானம். செத்தால் அப்படி என்று அனுமார் சீதாலட்சுமியை தேட வேண்டும் என்று சொல்லிவிட்டு இதோ தேடலுக்கு செல்கிறார். தூக்கி போட முடியுமா? தம்பிய கூப்பிடு. நம்ம தம்பிய கூப்பிட்டுருமா? இள தம்பி, இள தம்பி, எஸ் கிஷிமி. ஆமா, எஸ் கிஷிமி. இந்த இளங்க மகாலி இருக்கல்ல, என்னஜி இளங்க மகாலி எவமில்ல விளங்காம போனா? இல இளங்க மகாலி, ஓ இல என்னாச்சு, இங்க கொஞ்சம் நின்னு. ஏ அம்மா, என்ன இல என்ன, நம்ம ராலி டயர் இருக்கு பாரு. ஆமா, அவ கண்ணும் ராலி டயரும் ஒண்ணு போல இருக்கு. இந்த கண்ணை எடுத்துட்டு போய் ராலி டயரை ஒட்டிடுவோமா? ஆமா, ஒரு ராலி டயர் ஓட்ட போறான். இல இவ இளங்க மகாலி செத்து போனான், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? வெட்டி கரியால வைக்க போகணும். இல இந்த இப்படி மறைச்சு கிடக்கால அவளை தூக்கி போடணும், அது நம்ம வேலையால. இல இருந்தாலும் நம்ம இந்த அரசாங்கத்துக்கு வேலை பார்ப்போம் இல்லையா, அதனால நம்ம இங்க தூக்கி போட்டுருவோம். ஓஹோ, நம்ம தலைவருக்கு வேலை பார்க்கறதுனால நம்ம தூக்கி போடணும். ஆமா, அப்ப நீ என்ன செய்ய போற? நானும் தூக்குறேன், நீனும் தூக்கு. என்னாச்சோ இன்னொன்னு செய்யுமா? என்ன, நம்ம இந்த கடவரத்துல வந்து இந்த வல்லத்தை தள்ளும் போது ஏழப்பா ஐலட்சா இந்த புட்டி ஐலட்சம் போவரு. ஆமா, அப்படி தூக்குவோமா? ஆ சரி, அப்ப நீ தலை பக்கம் தூக்கு, நான் கால பக்கம் தூக்குறேன். அப்ப நான் தூக்கட்டுமா? ஏ நீ பாரு, நீ ஏழு அங்கனோ நான் ஐலட்சாம்ப. சரி, நான் தூக்கட்டா? ஆ தூக்கு. ஏழப்பா ஐலேஷா, ஏழப்பா ஐலேஷா. இல தூக்குனியா? ஆமா, நான் எவ்வளவு தூரம் இல்ல தூக்கிட்டு நிக்கிறது, நீ தான் தூக்காம இருக்க. அப்படியா? அப்ப நான் தான் தூக்கலையோ? ஆமா தூக்கு. ஏலப்பா ஐலேஷா, இல தூக்குனியா? ஆமா, சரி இந்த ஏலப்பா ஐலேஷா, ஏலப்பா ஐலேஷா. தூக்குவான்னு பார்த்தா புள்ள போட்டு அமுக்குறான். என்ன, நம்மளே தூக்கி போட்டுருவோம். போட்டுருட்டா? போட்டுருட்டா? எதுக்குல மேல தூக்கி போட்டா? நீ எதுக்குல இங்க வந்த? நான் உன்னை ஹெல்ப் பண்ணதுக்கு வந்தேன். ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன், ஹெல்ப் பண்ண போவி பாயா. என்ன, இந்த குரங்கு இருக்குல்ல, இந்த குரங்கு அங்க எங்கேயுமா தேடிட்டு அலையுது, எதுக்கு அலையுது? அசோகவனத்துல இருக்கிறார்கள். அப்படியா? என்ன, எங்க இருக்கிறார்கள் தேவியானவர்கள்? அது அங்க ஒரு வயதான கிழவி சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட சொன்னேன். அசோகவனம் எங்க இருக்கிறது? அதோ அந்த பக்கம் இருக்கிறது. அது உனக்கு யார் சொன்னா? ஒரு கிழவி நின்று சொல்லிட்டு நின்று, எது நம்ம இலங்கைக்கு கேடுகாலம் வரப்போகுது,
ஏதோ ஒரு மன்னனுடைய மனைவியை சிறையெடுத்து கொண்டு வந்து நம்ம மன்னன் இங்க வைத்திருக்கிறாரு அசோகவனத்துல, அந்த பெண்மணி அழுவதை பார்த்தால் நம் இலங்கைக்கு வினை வந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருந்தேன்னு சொன்னாங்க. போய் காட்டடா, எனக்கு தெரியாது. அப்படியே அனுமார், ஆஹா, சீதாலட்சுமி அப்பம் அசோகவனத்தில் இருக்கிறார்கள். அந்த அபயார் கிளவி சொன்னது போன்று அசோகவனத்தில் தான் வைத்திருப்பான் என்று சொல்லி இதோ அசோகவனத்துக்கு பாய்ந்து செல்கிறார் அனுமார். இப்போது இது தேவியா இல்லை வேற யாரோ என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அனுமார் மரத்தோடு மரமாக அமர்ந்து உட்கார்ந்து கொண்டார். அப்போது தென்னலங்கு ஆளும் ராவணன் சீதாலட்சுமி மேல் எண்ணத்தை கொண்டு படுத்தவன் காலையில் முழித்தான். முழித்தவன் அவளுடைய எண்ணத்தை விட்டு மாறவில்லை. ஆனால் சீதாலட்சுமி நாம் இவ்வளவு நாளும் சிறையெடுத்து வந்தமே இன்று வரை ஒரு நாள் கூட பார்க்கவில்லையே என்று சொல்லி அந்த சீதாலட்சுமியிடம் மோகம் கொண்டு ஓடோடி வருகிறான் ராவணன் சீதாலட்சுமியை காண்பதற்கு. இனதமானதை ஏக்க வந்த இவள ரூபியே சீதாலட்சுமி தென்னலங்கு ஆளும் ராவணன் என்று சொன்னால் மூன்று உலகம் அமாரதும் மத்திய பாதாளம் மூன்று உலகத்தையும் அரசாட்சி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் நான். அந்த ஈசனுக்கு இணையானவன் நான். வாராய் சீதாலட்சுமி, நான் என் கண்ணலகிப்பார், என் சொல்லலகிப்பார், என் பத்து தலைகளை பார், 20 கைகளை பார், மாரில் பதக்கும் நெஞ்சியை பார். வாராய் என் சீதாலட்சுமி, இதோ நீ மட்டும் சரி என்று சொன்னால் பஞ்சனைமத்தை பால் போன்று இருக்கிறது உனக்கு. கால் பிடிக்கத்தாதி கை பிடிக்கத்தாதி ஒவ்வொருத்தர்கள் அலந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 60,000 வைப்பாட்டிகளும் எனக்கு வண்டோதரி என்று மனைவி இருந்தாலும் உன்னுடைய கால் தூசி இணைக்காகமா? வாராய் சீதாலட்சுமி, உன் மேல் நான் பைத்தியம் கொண்டிருக்கிறேன். வா 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 சீதாலட்சுமி, வாயை துறந்து கொஞ்சம் பேசடி, திரு வாயை துறந்து கொஞ்சம் பேசடி, அந்த வாயை திறந்து கொஞ்சம் பேசடி, வாயை திறந்து கொஞ்சம் பேசடி, கிளே வாயை திறந்து கொஞ்சம் பேசடி. சீதாலட்சுமி என் வா, பேசிவிட்டால் முத்து முறகு மத்து கீழே விழுந்து விட்டால் 20 கை நாள் ஏந்தி கொறுத்து உன்னுடைய கழுத்தில் மாட்டுவேனே. என் கண்ணே, என் மானே, என் தேனே, என் கனி ரசமே, வா வா வா. அப்போது அடுத்தனுடைய மனைவி என்று கூட நினைக்காமல் ஒரு நாட்டையால மன்னவன் ஒரு பெண்ணை வரவிருக்கிறானே என்று சொல்லி சீதாலட்சுமி வசவார்த்தையாக திட்டச் செல்கிறாள். இப்போது நான் உனக்கு மகள் போன்றவளடா, இந்த மகள் போன்றவளை வந்து இச்சைப்பட வேண்டும் என நினைக்கின்றாயே. அது மட்டுமில்லாமல் அடுத்தவனுடைய மனைவியை ரசிப்பது ஒரு அழகா? நீ ஒரு மன்னனா? 6-5 அறிவு படைத்த மிருகத்துக்கு இருக்கின்ற அறிவு கூட 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இல்லாமல் சென்று விட்டது. வாராய் ராவணா, நான் ஏறெடுத்து பார்த்தால் எரிந்து நாசமாக சென்று விடுவாய்.
சென்று விடு, என் கொடுமையை சோதிக்காதே, சென்று விடடா. சீதாலட்சுமி வருகிறாயா இல்லையா? நீ எவ்வளவு சொன்னாலும் திருந்தவே மாட்டாய், சென்று விடு. நாய்க்கு அப்பாற்பட்டவனே, வருகிறேன். மகாராஜா, என்ன என்ன மந்திரி? நானே மானே தேனே அமிர்தமே என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த சீதாலட்சுமி என்னை வசவார்த்தையில் நாள் திட்டுகிறாள். மகாராஜா, கொஞ்சமும் உங்களுக்கு என்ன சொல்வதென்று எனக்கே தெரியவில்லை. ஏன் மந்திரி? மகாராஜா, கோபம் இருக்கும் இடத்தில் தான் குணவாரம் இருப்பதும்பார்கள். இப்போது நீங்கள் ஒரு தப்பு செய்தால் உங்கள் மேல் அக்கறை உள்ளவர்கள் தானே உங்களை திட்டுவார்கள். ஆமா, அதே போன்று சீதாலட்சுமி மேல் உங்களை அக்கறை வந்து விட்டது. அதனால்தான் உங்களை திட்டுவது போன்று திட்டிருக்கிறார்கள். அதுக்கு நாயை பேய் என்று திட்டுவார்களா? இதுதான் குறைவா? பெண் மேல் ஆசைப்பட்டவர்கள் எவ்வளவோ ஏச்சி வாங்கலாம், பெண் தானே ஏசுகின்றார், பரவாயில்லை. அப்படி என்றால் இதை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கின்றாயா? மகாராஜா, நீங்க எவ்வளவையும் கவலைப்பட வேண்டாம். சீதாலட்சுமி எப்படி கொண்டு வர வேண்டுமோ அப்படி நான் கொண்டு வர வைக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் மேல் ஆசைப்படுவதற்கு என்ன வழிகள் உண்டுமோ அதர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன். மகாராஜா, நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம். பஞ்சனமெத்தையில் கிடந்து கொண்டு நீங்கள் கனவு காண்டு கொண்டிருங்கள், நான் கொண்டு வருகிறேன். புத்தி உள்ள மந்திரி, நீ சொல்வதனால் நான் செல்கிறேன், சென்று வாருங்கள். பெண்ணால் அழிந்தவர்கள் கோடி பேர்கள் உண்டு, ஆனால் அதில் இவனும் ஒருவன். என்ன செய்வது? அடுத்தவனுடைய மனைவியை சிறையெடுத்து வந்தால் அவன் சீரழிந்து போவான் என்று இவனுக்கும் தெரியாது போன்று. சரி, நம்மளுக்கு என்ன வந்தது? டேய் சேவகா! ஐயா வணக்கம். ஐயா, டேய் எங்கடா சென்று விட்டாய்? ஐயா, நான் இந்த பக்கம் அப்படியே பூந்தோட்டம் எல்லாம் பார்த்துட்டு வந்த, பார்த்துக்கிடுங்க. அசோகவனத்தில் ஏதோ ஒரு குரங்கு வந்திருக்கிறதாம், அதை பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த குரங்கு மரத்தில் உள்ள கொடிகளை செடிகளை எல்லாம் பீத்து கொண்டிருக்கிறதாம். என்னது என்னது சொன்னிய? குரங்கு? ஐயா குரங்கா? அது கையில அடிபட்டது எனக்கு எல்லாம் தெரியும். சரி, நான் பார்த்துக்கிட்டு நீங்க போங்க. அந்த குரங்கு வந்தால் என்னிடம் சொல்லு. எதுக்கு, நீங்களும் அடி வாங்கதுக்கா? இல்லை, அந்த குரங்கை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்க பாப்பீங்க, போங்க. அந்த குரங்கு கையில கிடைச்சா செத்து ஒண்ணு விட்டு அந்த குரங்கு. அப்படி என்று அனுமா அந்த மரத்து மேல் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தால் சீதாலட்சுமி, ஆகா, இந்த கொடுமையை தாங்கிக் கொண்டு இருப்பது சரியாகாது. என் கணவர் இனிமேல் வருவார் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. இதோ இந்த சமுத்திரத்தில் விழுந்து இறந்து விடுவோம் என்று சொல்லி சீதாலட்சுமி சமுத்திரத்தை நோக்கி செல்லும் போது இதோ பாதத்தை பிடித்து விட்டு அனுமார் இப்பொழுது பாய்ந்து கீழே வருகிறார். யாரா நீங்கள்? அம்மா தாயே, என்னையா யார் என்று கேட்கின்றீர்கள்? யாரப்பா நீ? குட்டி குரங்கு போன்று இருக்கிறாய் இருக்கிறாய், யாரென்று எனக்கே தெரியவில்லை. அம்மா தாயே, நான் தானம்மா அனுமான், ஸ்ரீராமனுடைய தூதுவன். அந்த தூதுவனுடைய பாதனாக வந்திருக்கிறேன். ஆ, என் பகவானுடைய தூதுவன் என்று எனக்கு நம்ப முடியவில்லை அப்பா. அரக்கர்களும் இதே போன்று வேஷத்தை போட்டு வந்து என்னை ஏமாத்துகிறார்கள். தாயே நம்புங்கள், தாயே நம்புங்கள், அந்த ஸ்ரீராமன் தான் என்னை தூதுவனாக இங்கு அனுப்பி விட்டிருக்கிறார்கள். தாயே கேளுங்கள், தாயே கேளுங்கள். இல்லையப்பா, நான் உன்னை நம்புவதற்கு அர்த்தம் அல்ல. ஆனால் உன்னை நம்ப வேண்டுமென்றால் என் பகவானுடைய வரலாறு ஏதாவது ஒன்று சொல்ல வேண்டும். அப்படியா? இதோ பகவானுடைய வரலாறை யாராலமா சொல்ல முடியும்? என்னால் வயசு பத்தாது. இருந்தாலும் எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்கிறேன். கேளு சீதாலட்சுமி தாயே. சொல்லப்பா. அம்மா தாயே, அயோத்தி மாநகரத்தில் அந்த தசரதனுக்கு குழந்தை இல்லாமல் கோசலை சுமுத்திரை கைகசி என்று மூன்று மனைவிமார்களை திருமணம் முடித்தார்கள். அதற்கு பிறகும் குழந்தை இல்லாமல் அந்த பதிஷ்டர் மகாமுனிவருடைய பேச்சு கேட்டு அந்த பூதங்கள் கொடுத்த பிரசாதத்தினால் ஸ்ரீராமன் லட்சுமணன்
பரதன் சத்ருக்கன் என்று நான்கு குழந்தைகள் பிறந்தார்கள். விஷாமித்ரர் ஸ்ரீ ராமனையும் லக்ஷ்மணனையும் விஜயாபுரிக்கு கொண்டு சென்று தாடகை வதை செய்துவிட்டு அழகி அகலிகை சாகரத்தை தீர்த்துவிட்டு மிதிலை நாட்டுக்கு வந்து வில்லை நொடித்து உங்களை திருமணம் முடித்தார்கள். ஆம் சரிதான். அது மட்டுமல்ல, சீதாலட்சுமி உங்களை திருமணம் முடித்து வரும் வழியில் அந்த பரசுராமன் மறைத்து விட்டார். பரசுராமனுடைய வில்லு மூலியமாக பகவான் பிளத்தை வாங்கி கொண்டார். அது மட்டுமில்லாமல் அவர் பிளமெல்லாம் இழந்த பிறகு ஸ்ரீ பகவானிடம் எனக்கு பாதை தெரியவில்லை என்று சொல்லி உத்ராட்ச மாலையை எடுத்து தூக்கி எறிந்தார். பட்டையிடம் பள்ளம் படாமல் சுள்ளித்தாடி தந்த இடம் மலையாளத்தில் என்று அந்த ஐயப்பனை தரிசனம் செய்யும் போது அந்த பரசுராமனையும் தரிசனம் செய்து செல்வார்கள். அந்த வரத்தையும் சென்றார். அது மட்டுமல்லாமல் தாய் வார்த்தை தவறாதபடி தவவேடம் கொண்டு கானகத்துக்கு வந்தீங்கள் தாயே. அந்த இடத்தில் இந்த ராவணன் உங்களை சிறையெடுத்து வந்து விட்டான். ஆ, நீ சொல்வதெல்லாம் சரிதான், ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இல்லை. தாயே, நம்பிக்கை இல்லையா? இதோ பாருங்கள், என் பகவான் ஸ்ரீராமன் என்னுடைய இடத்தில் ஒரு பொருளை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். என்ன பொருள்? இதோ பாருங்கள் தாயே, கல்யாணி. அனுமானி, என் மகன் போன்றவன்டா, உன் உயிரை கூட பணியமாக வைத்து ஏழு கடலை தாண்டி என்னை காண வந்திருக்கிறாய். உன்னை நான் தப்பா நினைத்து விட்டேன் அப்பா, தப்பா நினைத்து விட்டேன். எங்கே பாருங்கள் தாயே, பாருங்கள். ஆஹா, அவருக்கும் எனக்கும் திருமணம் முடித்த நாள் நைட் இந்த பொருளை அவரிடம் கொடுத்தேன். அன்று கொடுத்த பொருள் அப்படியே இருக்கிறது. என் கணவனை கண்டது போன்று இருக்கிறது அப்பா. இதோ என் கணவன் தனமாக இருக்கிறார்களா? பகவான் உங்களுடைய நினைப்பிலே இருக்கிறார்கள். தாயே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் தாயே. உங்களை இந்த ராவணனுடைய தலையை 20 தலைகளும் பணங்க புட்டி எறிந்தது போலும், 20 கைகளை கரும்பு ஒடித்தது போன்றும், அவன் கால்களை கடைச்ச முடிந்தது போல ஒடித்து விட்டு உங்களை என் தோல் மேல் கொண்டு செல்கிறேன். மாறாயப்பா, இந்த ராவணன் சாதாரணப்பட்டவன் அல்ல, 600 கோடி வரம் வாங்கினவன், 1000 பேருக்கு பலம் உள்ளவன் அவன். அவனை லேசில் அடிக்க முடியாது. உன் தலையை பார்த்தால் எருமச்செம்பளம் போல் இருக்கிறது, உன் கால கையிலை பார்த்தால் கடைச்சியம் போல் இருக்கிறது. நீ சென்று அவனை எப்படி எப்ப அடிப்பாய்? தாயே, இந்த அனுமாரை லேசில் நினைத்து விட்டீர்களா? அப்படியல்ல தாயே, தேவர்கள் மூவர்கள் கொடுத்த விஸ்வரூபம் இருக்கிற தாயே, விஸ்வரூபம். என் விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டுமா? எங்கே பாப்பம்? இதோ பாருங்கள் தாயே, என்னுடைய விஸ்வரூபத்தை. பாருங்கள் தாயே, பாருங்கள். அனுமானே, ஒரு தாய் வயிற்றில் ஜனனமாக வேண்டுமென்றால் இப்படி சுத்த வீர தன்மையாக ஜனனமாக வேண்டும். அனுமானி, உன்னை பார்ப்பதற்கு எனக்கே பயமாக இருக்கிறது. அனுமானி, உன் விஸ்வரூபத்தை இறக்கிவிட்டு என் பகவானுடைய உற்றார் வார்த்தைகளை எப்படி இருக்கிறார் என்று எனக்கு திருப்பாக சொல்ல வேண்டும். சாயே, இதோ பகவான் சொன்னார், உங்களிடம் கல்யாணியை கொடுத்து விட்டு சூடாமணி வாங்கி வர சொன்னார்கள் தாயே. அப்படியா? இதோ அனுமானே. ஆ தாயே, கண்ணிய நானே, தாயே கண்ணிய நானே. இதோ இப்பொழுதே நான் பகவானிடம் சென்று இதோ நான் சூடாமணி என்னுடைய வார்த்தையை சொல்லிவிடுகிறேன். அனுமானே, என் கணவர் எப்படி இருக்கிறார்கள்? தாயே, அந்த பகவானுடைய முகத்தில் என்றும் சிரிப்பு இல்லை, உங்களை பார்ப்பதை போன்று ஏக்கம்தான் காணுகின்றது. தாயே, நீங்கள் எப்போது வருவீர்கள் வருவீர்கள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சரி அப்பா, நீ சீக்கிரமாக சென்று விடு. அம்மா, இவ்வளவு நேரம் எனக்கு பசி என்பது என்னவென்றே தெரியவில்லை. ஆனால் இப்போது இந்த சூடாமணி உங்களிடம் வாங்கின பிறகு எனக்கு பசி என்றால் வயிறு அப்படி கிள்ளுகிறது, பசியாக இருக்கிறது. தாயே, ஏதாவது காய்கனிகளை இருந்தால் கொடுங்கள். அப்பா, நானே சாப்பிட்ட வெகு நாளாக ஆகிவிட்டது, அதனால் என்னிடம் எதுவுமே இல்லை. தாயே, இதோ இருக்கின்ற மரங்களில் காய்கனிகள் இருக்கிறது, அதையாவது பறித்து சென்று சாப்பிட்டு விடுகிறேன். ஆ, அப்படி இல்லையப்பா, அவன் குழந்தையை போன்று வளர்க்கிறார். இந்த மரத்தில் ஒரு கனியை பறித்து சாப்பிட்டாலும் கூட அவன் மார்கால் மார்கை எடுத்து விடுவார், அதனால் வேண்டாம். அப்பா, தாயே ஒரு உத்தரவு கொடுங்கள். இதோ பாரப்பா,
கால் தொட்டு கை தொட்டு மரங்களில் ஏறக்கூடாது. இது என்னுடைய ஆணை. ஐயோ, கால் தொட்டு மரம், கால் தொட்டு கை தொட்டு மரத்தில் ஏறப்படாதுன்னு விட்டார்களே. நாளை பின்னே சண்டை போடும் போது அசோகவனத்தில் வயிறு பசியாக சென்று எனக்கு பயந்து சென்ற குரங்கு என்று தானே கேட்பான். வா, காலுக்கும் கைக்கு நானே ஆணை, வாளுக்கும் வாய்க்கும் ஆணை இல்லையே. வாளால் கொப்ப விளைக்க வேண்டும், வாய்னால் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி இதோ அனுமார் வாழ்நாள் கொப்ப விளைக்கிறார், வாய்னால் சாப்பிடுகிறார். சாப்பிட்ட அனுமார் ரெண்டு மரத்தில் சாப்பிட்ட காய்கனிகளை பயிறு நிறைந்து விட்டது. உள்ளே பார்த்தால் கிணறு இருக்கிறது. கிணத்துக்குள் இறங்கி சென்றார். அதில் பார்த்தால் பக்கத்தில் செடித்திருந்தது. அதுதான் ராவணன் போட்ட கஞ்சா செடி, கசகசா செடி. அந்த செடிகளெல்லாம் பறித்து சாப்பிட்டு விட்டு அதில் கிடக்கின்ற தண்ணிகளை குடித்தார். ஆயிரம் பேருக்கு வந்துகின்ற பிளங்கள் வந்தது அனுமாருக்கு. ஓடோடி வருகிறார். இதோ அரக்கர்களை வதை செய்ய போகிறான் இப்போது. யாரோ ஒரு குரங்கு வந்திருக்கிறாமங்க. இந்த குரங்கு இன்னைக்கு கண்ட துண்டமா வெட்டமா விடாம விட மாட்டாமா? ஏய் குரங்க, ஏய் குரங்கு, எங்க வா. இன்னைக்கு உன்னை அருவா எடுத்து விட்ட பீக்க பீக்க அடிக்கல இந்த குரங்க. இன்னைக்கு பாரு நான் செய்யறது. ஏய் குரங்க, ஏய் குரங்க, ஏய் குரங்க, பின்னால எட்டி பாரு. இந்த இடத்த எவம்ல மறைச்சது? இந்த இடத்துல எவம்ல தூண் நட்டினது? எனக்கு தெரியாம எவன் தூண் நட்டினா? எட்டி பாருப்பா. இது என்னது கை? தெரியலையா மச்சான? எங்க பின்னால எட்டி பாரு. எவமுல இந்த தூணெல்லாம் இங்க நட்டி வச்ச? எவமுட சந்தனத்தை மேல தோளிக்கிற அப்படி என்று இந்த அசோகவனத்தில் இருக்கின்ற அரக்கர்களை அடித்து நொறுக்குகிறார் அனுமார் இப்போது. அப்போது அச்சதகுமாரன் ஓடோடி வருகிறான் இப்போது. ஏ குரங்க, நீ அடித்துவிடன் நான் செத்து விடுவேன் என்று நினைத்தாயா? சாக மாட்டேன், சாக மாட்டேன். சாக மாட்டாயா? என்னடா, ஏன் சாக மாட்டாய்? என்னால் உன்னை கொல்ல முடியாது. என்னை தீயில வைத்து எரித்தாலும் நான் சாக மாட்டேன். வெண்ணிலை போட்டு அவித்தாலும் நான் சாக மாட்டேன். அப்போ இவனை கொல்வது ரொம்ப கஷ்டமான இருக்கு போல. எப்படி அடித்தாலும் சாக மாட்டுக்கிறானே, தலைகளை வைத்து அடித்து விட்டேனே. சரி, ரெண்டு பேரும் சமாதானமாக சென்று விடுவோம். நான் தோத்து விட்டேன், நீனே ஜெயித்து விட்டாய். உன்னை எப்படி, நீ எப்படி சாவாய்? நான் சாக வேண்டும் என்றால் ஒரு விஷயம் மட்டும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? எல்லக்கல்லில் என் பேர் அச்சதகுமாரன் என்று எழுதியிருக்கும். சரி, அந்த எல்லக்கல் நொறுங்கினா மட்டும்தான் என் உயிர் போகும். நல்ல பையன். எப்பா, நான் உனக்கு தோந்து விட்டேன், நீ இதுல நின்னுக்க, இப்ப வருகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டு அனுமார் எல்லக்கல்லை பார்த்தார். அச்சதகுமாரன் என்று எதிர போட்டிருக்கேன் என்று சொல்லவும் அச்சதகுமாரன் என்று எழுத்து போட்ட
அந்த கல்லை வாளால் பிடுங்கி நச்சு அடித்தார். அப்படியே நொறுங்கி விட்டது. அச்சதகுமாரன் இறந்து விட்டார். இந்த செய்தியை ராவணனுக்கு தெரியவும் ராவணன் உடன் இந்திரஜத்தை கூப்பிடுகிறார். என்ன இவன் யாரு? என்னது அச்சிட்டு போனானா? பேரு அச்சதகுமாரன், ராவணனுடைய மகன். இவன் எதுக்கு செத்தான்? குரங்கு கடிச்சிட்டான். ஐயோ பாவமே, செத்து போனா உங்களுக்கு. தூக்கி போட்டுருமா? போடட்டா? ஏ தூக்கி போடட்டா? போடு. அவி பயல மேல தூக்கி ஏல போட சொல்லி இருக்கு. செத்த பணத்தை தூக்கி போட்டியால பயந்துட்டம்ல. பயந்துட்டியா? ஆமா பயந்துட்டம்ல. கொஞ்சம் போல திருநார் போடு. திருநார் போடணுமா? அம்மா எதுல? இந்த பக்கம் பின்னுக்க. அப்படியா? ஆமா திருநார் போடு. இல்ல போடட்டா? ஆ போடு. மெதுவா மெதுவா தடவு. அப்படி மெதுவா மெதுவா கீழ மெதுவா கீழ. அப்படி மெதுவா 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 மெதுவா. இவ்வளவு அழகா போகுது பாரு. அப்படி என்று இந்திரஜித்தன் ஓடோடி வருகிறான். ஐயா ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? அடே என்ன இந்த நைட்ல எவன் வட வைக்க போறான்? டேய் நான் இந்திரஜித்தன். சரி அது இருக்கட்டும், இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த அசோகவனத்தில் குரங்கு என்பது வந்திருக்கிறாரமே. ஆமா குரங்கு வந்திருக்கு, அதை மின்னால் சென்று காட்டு. எதுக்கு? நாடி பட்டு சாவதுக்கா? இல்லை, அந்த குரங்கு இப்போது என்ன வைத்திருக்கிறது? வேற ஒண்ணுமே இல்ல, கத்தியம் இல்ல, கப்படமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கையில மட்டும் ஒரு கொத்தாப்புளி மாதிரி ஒண்ணு வச்சிருக்கு. அதை தூக்கி நெஞ்சு வாக்குல வைக்க, அதோட செத்தான். அப்படியா? அப்படி என்றால் அந்த குரங்கை நான் பிடிக்கிறேன். அதோ நிக்கி, நீங்க பானத்தை போட்ட கண்டிப்பா வந்துடும். அப்படி என்று சொல்லவும் அந்த பானத்தை தூக்கி போடுகிறார் அனுமார். அதை போடும் போது இதோ அனுமாரை கட்டி இழுத்து வருகிறது அந்த பானங்கள். அனுமத்துக்கு யார் ராணி? யார் ராணி? நான் தான் அந்த தென்னலை, அந்த ராவணனுடைய மகன் இந்திரஜித்தன். அந்த இந்திரனையை அடித்து வென்றதனால் எனக்கு இந்திரஜித்தன் என்று பேர். அவாராயப்பா இந்திரஜித்தா, உன்னை தான் நான் ரொம்ப நாளாக தேடிக்கொண்டிருந்தேன். தேவர்கள் மூவர்கள் எனக்கு விஸ்வரூபத்தை கொடுத்தார்கள். யாரும் வெல்ல முடியாத வரங்கள் கொடுத்தார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்த வரத்தில் ஒரு பிழை கொடுத்தார்கள். இந்திரஜித்தனுடைய கையில் மூணே முக்கால் நாள் கட்டுப்பட வேண்டும் என்று ஒரு வரம் கொடுத்தார்கள். ஆனால் நீதான் இந்திரஜித்தன் என்று எனக்கு தெரியாது. சரி, உன்னுடைய கையில் நான் அகப்படுகிறேன். மூணே முக்கால் நாள் வரைக்கும் நான் கட்டுப்படுவேன். அதுக்கு பிறகு பெண்ணையும் கொள்ளுவேனடா என்று சொல்லவும் இதோ ரூபத்துக்கு தக்கனை பானத்தை விட்டு கட்டுகிறார் இப்போது. வா குரங்க வா. அப்படி என்று ராசசபையில் கொண்டு சென்று நிறுத்துகிறான் அனுமாரை. தந்தையே தந்தையே, இதோ அரசவைக்கு கொண்டு வந்திருக்கிறேன் அசோகவனத்தில் கட்டி வைத்த குரங்கு, பாருங்கள் அப்பா. யார் அட குரங்கை? நீ இங்கே வந்தவன் நன்மையை இலங்கை. குரங்கு பச்சை புளியங்கா திங்க வேண்டிய குரங்கு, நீ என்னை வந்து என் அசோகவனத்தில் அனைத்து படைகளையும் கொண்டிருக்கிறாய். வாராய் குரங்கு, இதற்கு என்ன தண்டனை என்று தெரியுமா? மத்தி ஒன்பதாலும் மூன்று உலகத்தையும் அரசாத்தி புரிந்து வரும் ராவண ஈஸ்வரன் நான். அந்த ஈசனுக்கு இடையானவன் நான். என்ன சொன்னாய்?
ராவண ஈஸ்வரன். உன் மூஞ்சிய பார்த்தா ராவண ஈஸ்வரன். உன்னுடைய வரலாறு தெரியவில்லை என்றால்